எண்ணாகமம் 23:19 நமக்கு தெரிஞ்ச வசனம் இல்லை, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனத்தின் நிறைவேற்றாதிருப்பாரா? நிச்சயம் நிறைவேற்றுவார், அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் அவர் நிறைவேற்றுவார். ஏன் இவ்வளோ பெரிய புஸ்தகத்தை நமக்கு கொடுத்துட்டார், ஏன் இவ்வளோ வார்த்தைகளை கொடுத்துட்டாரு? நாம் இதை வாசித்து நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளணுன்றதற்காக. யோசித்து பார்த்துருக்கீங்களா, இது யாருக்குங்க இந்த புஸ்தகம்? அவருக்கா நமக்கா? இது நமக்கு தானங்க, அவருக்கு தேவையில்லை, இது அவர் கொடுத்தது தான். ஆனால் அவர் நான் நினைக்கிறேன் அவர் ஒன்று இதை, ஐயோ நான் சொன்னதை மறந்துட்டேன்னு ஒன்று ரெஃபர் பண்ணிட்டு இல்லை. அவர் இங்கே இந்த வசனத்தில் என்ன சொன்னேன் நான், அவர் அப்படியே பண்ணிகிட்டு இருக்காரு கிடையாது, அவருக்கு என்ன சொன்னார் நல்லாவே தெரியும். இது யாருக்கு கொடுத்தாரு? நமக்கு கொடுத்தாரு. எதுக்கு கொடுத்தாரு? சிலர் பாருங்க, இதுக்கு பெரிய மரியாதை செலுத்துறாங்கன்னு நினச்சிட்டு முத்தம் கொடுத்துட்டு செல்ஃபில் வச்சுட்டு ரொம்ப அப்படியே இது பண்ணி, அது கிடையாது இதுக்கு செலுத்துற மரியாதை. அவர் எதுக்கு கொடுத்தாரு? முத்தம் கொடுக்கறதுக்கா, ஷெல்ஃபில் வைக்கிறதுக்கா, இதை வாசித்து இதன் மூலமா நிச்சயத்தை பெறதுக்கு? எத்தனை வாக்கு தத்தங்களை கொடுத்துருக்காரு, நான் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன் நிச்சயமா செய்வேன், எத்தனை முறை சொல்லிட்டார் திரும்ப திரும்ப. தேவன் பாருங்க ரொம்ப ஓவரா போயிட்டாரு, செய்ய தேவையே இல்லை, அவர் இவ்வளவு செஞ்சிருக்கணும்னு அவசியமே கிடையாது. ரட்சிப்பின் திட்டத்தை போட்டது மட்டும் இல்லாம, செயல்படுத்தினது மட்டும் இல்லாம, இங்க எழுதியும் கொடுத்துட்டாரு, ரைட்டிங்ல ரிட்டன்ல எழுதி கொடுத்துட்டார். ஏங்க, நமக்கு நிச்சயத்தை கொடுக்கும்படி. நாம் அப்படியே பயத்திலையும் கவலையிலையும் தவிக்கணும்னு அவர் விரும்பலை, நிச்சயமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், சமாதானத்தோடு இருக்கணுன்றது தான் அவர் விரும்புகிறார். பாருங்கள், அப்போ என்ன பண்ணணும், இதை எடுத்து அவருடைய வாக்கு தத்தங்களை அப்படியே எடுத்துக்கணும், அது மேலே நிற்கணும், அவர் அதை நிறைவேற்றி முடிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை வாக்கு தத்தங்கள், ஐ வில், நாங்கள் ஐ வில் டூ திஸ், ஐ வில் டூ தட், ஐ வில் டூ திஸ், எத்தனை சொல்லிட்டார் தேவன். இயேசு சொல்றாரு, என்ன நம்புகிறவன் நான் கடைசி நாளில் அவனை எழுப்புவேன். அவர் சொல்றாரு, நான் எழுப்புவேன், மெய்யாகவே மெய்யாகவே சொல்றேன், நான் எழுப்புவேன். அவர் சொல்றாரு இன்னொரு, நம்ம பார்த்தோம் இந்த வாக்குத்தத்தெல்லாம், யோவான் 10 என் கையில இருக்கிறவனை யாருமே பறித்து கொள்ள முடியாது, அதுக்கு மேலாகவும் பிதாவனுடைய கையில இருக்கிறவனை யாரும் பறித்து கொள்ள முடியாது. எத்தனை வாக்குத்தத்தங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும், 5 சொல்லிட்டார் இதுல, வேற வேற ஆட்கள்கிட்ட வேற வேற இடங்கள்ல திரும்ப திரும்ப சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உன்னை என் வலது கரத்தினால் தாங்குவேன். இதெல்லாம் என்ன சும்மாவா, நமக்காக இதெல்லாம். சங்கீதம் 91:14 பாதுகாப்பின் சங்கீதம் ஒன்று இது, பாதுகாப்பை குறித்த ஒரு சங்கீதம். சங்கீதம் 91:14 அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். எத்தனை வாட்டி நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்றார் பாருங்க, அவனை நான் விடுவிப்பேன், அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். 15 அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்து நாளில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். எல்லா விதமான ஆபத்தில் இருந்தோம், வெறும் இங்கே நம்ம சந்திக்கிற ஆபத்து மட்டும் கிடையாது, நம்ம இதுதான் பெருசாக நினைக்கிறோம், ரட்சிப்பையும் காப்பார், அதற்கு எதிராக வர பல காரியங்களிலிருந்து நம்மை காப்பார், நம்மை கனப்படுத்துவார், நம்மை தப்பிவிக்க செய்வார். 16 பாருங்க, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்துட்டு அப்புறம் அங்கே விட்டுருவான் அப்படி சொல்ல, அவர் நல்ல நீடித்த நாள் வாழ்ந்துட்டு கடைசியில் ஐயோ நரகம் போயிடுவான் அப்படியே சொல்லுது கிடையாது, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன், கடைசி வரைக்கும் அவனை பத்திரமா வச்சு கடைசியில் கொடுக்க வேண்டிய ரட்சிப்பையும் கொடுப்பேன், அந்த ஃபைனல் சல்வேஷனும் நான் தருவேன், காண்பிப்பேன், அவனுக்கு வெளிப்படுத்துவேன். வாக்கு தத்தங்களை எடுத்து பிடிச்சிக்கோங்க, அவர் வாக்கு தத்தத்தை செய்து முடிக்க உண்மை உள்ளவராய்